الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் கடந்த வாரம் நாம் துவங்கிய அல்லாஹ்வினுடைய பெயர்கள் மற்றும் பண்புகள் பாடத்தில் அறிய வேண்டிய முக்கிய சட்டங்கள் என்கிற இந்த தலைப்பில் மாஷா அல்லாஹ் சென்ற வாரம் நூலை பற்றிய ஒரு அறிமுகமும் நூலாசிரியர் அந்த நூலுக்கு தந்திருந்த முன்னுரையை குறித்தும் அல்ஹம்துலில்லாஹ் அறிந்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி அல் ஃபஸ்லுல் அவ்வல் கவாஇதும் ஃபி அஸ்மாஇல்லாஹி தஆலா, அதாவது முதலாவது பாடம். ஷேக் அவர்கள் இந்த நூலை இரண்டு விதமாக பிரித்திருக்கிறார்கள், இரண்டு பகுதிகள் என்று சொல்லலாம். அதுல முதல் பகுதி அல்லாஹுனுடைய பெயர்கள் சம்பந்தமாக, இரண்டாவது பகுதி அல்லாஹுனுடைய பண்புகள் சம்பந்தமாக. சரிதானா? அஸ்மா சிஃபாத், அல் அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத். அப்ப பெயர்கள் சம்பந்தமாக ஷேக் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய முதலாவது பகுதியில அல் காஇதுல் ஊலா, முதலாவது சட்டம். ஏன்னா இந்த நூலோட பெயரே நம்ம என்ன பார்த்தோம், அல் கவாஇதுல் முஸ்லா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கவாஇத் அப்படின்னா சட்டங்கள், அது பன்மையான வார்த்தை. அதனுடைய ஒருமை வந்து காஇதா, அல் காஇதா. அல் காஇதாங்கிற பேரை கேட்டோடனே முதல்ல நமக்கு எல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கும், ஏன்னா வேற மாதிரி சித்தா. முதல்ல அல் காயிதாங்கிறது, அல் காயிதா அப்படின்னா என்ன, சட்டம். சரி, காயிதா நூறானியா அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிதானா? இப்ப காயிதா அப்படின்னாலே என்னன்னா சட்டம், ரூல் அப்படின்னு. அல் காயிதத்துல் ஊலா, முதலாவது சட்டம். அஸ்மா உல்லாஹி தஆலா குல்லுஹா ஹுஸ்னா, இதுதான் முதல் விஷயம். அல்லாஹு தஆலாவுடைய பெயர்கள் அனைத்துமே அழகியவைதான். அதாவது நம்ம அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லும் போது அஸ்மா உல் ஹுஸ்னா அப்படிம்போம். அல் அஸ்மா உல் ஹுஸ்னானா என்ன அர்த்தம், அழகிய பெயர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய பெயர்கள் எத்தனை, 99 என்று பரவலாக நமக்கு மத்தியில் அறியப்படுகிறது. ஹதீஸ்களிலே வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனால் 99 பெயர்கள் மட்டுமல்ல, எண்ணிக்கையில் அடங்காத அல்லாஹ்வுடைய பெயர்கள் நிறைய உண்டு. சரிதானா? அதை பத்தி நம்ம விரிவா பின்னாடி படிப்போம். அந்த பெயர்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பெயர்கள் எல்லாமே அழகிய பெயர்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பாலிகத்துன் ஃபில் ஹுஸ்னி காயத், அழகின் எல்லை, அதை தாண்டிய ஒரு அழகே கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம வர்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அழகை வர்ணிக்கிறோம் சொன்னா, அந்த அழகுக்கு ஒரு உச்சக்கட்டம் இருக்குமா இல்லையா? இதை தாண்டி வேறு ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி உச்சக்கட்டமான உயர்வான அழகிய கொண்ட, அழகுகளை கொண்ட பெயர் தான் அல்லாஹ்வுடைய பெயர்கள். அதனால்தான் அல்லாஹ் தன்னுடைய பெயர்களுக்குரிய அந்த வர்ணனையை பற்றி சொல்கிற போது வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் உண்டு. சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 180வது வசனம். அழகிய பெயர்கள்னா என்ன அர்த்தம், அழகு அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல அல்லது நம்முடைய பார்வையில் எப்படி பார்க்கப்படுது? அழகுங்கிற வார்த்தைக்கு நம்ம ஒரு வழக்கம் தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் உலமாக்களுடைய புத்தகத்தை படிக்கணும். அழகு ஹுஸ்னா அப்படின்னு சொன்னா, வதாலிக லிஅன்னஹா முதவம்மினதுன் லிஸிஃபாத்தின் காமிலா லா நக்ஸ ஃபீஹா பிவஜ்ஹிம் மினல் வுஜூஹ் லா இஹ்திமாலன் வலா தக்தீரா. நேரடியாகவோ மறைமுகமாகவோ, இப்படி நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த கோணத்தில் பார்த்தாலும் குறைவே இல்லாத பரிபூரணமான முழுமையான பண்புகளை வர்ணனைகளை உள்ளடக்கிய அழகிய பெயர்கள் தான் அல்லாஹ்வுடைய பெயர். இதெல்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தை. உதாரணமா ஒரு ஆளை பார்த்து நீங்க அழகுன்னு சொல்றீங்க, அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கிறான், பையனை விட்டுருங்க. ஒரு பெண்ணை பற்றி பொதுவாக பெண்களுக்கு இடையில் பேசினாலும் சரி என்ன சொல்லுவாங்க, பொதுவா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குப்பா. அந்த பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால என்ன ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்க அழகுன்னு சொல்லுவீங்க? ஒண்ணு அந்த பெண் நல்ல நிறமாக இருக்கலாம், அல்லது அந்த பெண்ணுடைய முகம் ஒரு வடிவான ஒரு நல்ல வடிவத்தில் இருக்கலாம், பெண்ணுடைய மூக்கு கண்ணு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு விதத்துல இருக்கலாம். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அழகுன்னு சொல்லுவோம். ஆனால் என் நண்பார்ந்தவர்களே, அது மட்டும்தான் அழகா? ஒரு பெண்ணுடைய நிறத்தை வைத்தோ அவளுடைய வசீகரமான தோற்றத்தை வைத்தோ அல்லது அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வட்ட வடிவமான அந்த முகத்தை வைத்தோ அழகு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அழகு இல்லாத தன்மைகள் எத்தனையோ அவகிட்ட இருக்கும்.
அல்லது ஒரு பெண் ஒரு ஆண் என்பதை தாண்டி எதை நீங்கள் வர்ணித்தால் அப்படிதான் ஒரு வீடு, அழகான வீடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எதை வச்சு அழகான வீடுன்னு சொல்லுவீங்க? மேலோட்டமாக பார்க்கிற போது அது ஒரு அழகிய வடிவத்திலே இருக்கும், அழகிய தோற்றத்திலே இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாது அந்த கட்டுமானங்கள் அனைத்தும் தரமானது தானா, அது நிரந்தரமாக அந்த இல்லங்கள் இருக்கத்தான் செய்யுமா. மேலோட்டமாக பார்க்கிற போது உங்களுக்கு வந்து ஒரு அழகாக தெரிந்தாலும் அந்த வீட்டிற்குள் அமைக்கப்பட்டிருக்கிற அனைத்தும் சகல வசதிகளை உள்ளடக்கியதா? உதாரணமாக வீட்டுக்குள்ள போறோம், அந்த வீட்டுக்குள்ள சமையல் அறை அது ஒரு வசதியாகத்தான் இருக்கிறதா, குளியல் அறை வசதியாகத்தான் இருக்கிறதா, படுக்கை அறை வசதியாக சொல்ல முடியாது நம்மளால. அப்போ நம்ம இந்த உலகத்தில் எதை பார்த்து அழகு என்று சொன்னாலும், அது ஒரு ஆணை சொன்னாலும் ஒரு பெண்ணை சொன்னாலும் ஒரு வீட்டை சொன்னாலும் அல்லது எதை நாங்கள் சொன்னாலும் எதை நாம் சொன்னாலும் மேலோட்டமாக பார்த்திருமோ ஒரு அழகுன்னு சொன்னாலும் அந்த அழகிற்கு எதிராக என்ன இருக்கிறதோ அதை ஏதாவது ஒரு வகையில் நிரூபித்து விட முடியும். இப்போ இந்த பொண்ணு அழகான பொண்ணு தான்பா, ஆனா வாய் ரொம்ப பேசும். அது அழகான பொண்ணு தான், ஆனா ஐயோ அதுக்கு பொறுமை இருக்காது. அது அழகான பொண்ணு தான், ஆனா வந்து அது நிதானம் அதுகிட்ட கிடையாது. அது அழகான பொண்ணு தான், ஆனா அது வந்து சமையல் சரியா தெரியாது. இப்படி ஏதோ ஒரு குறைகளை சொல்லிட முடியும். ஆனால் அல்லாஹ்வினுடைய பெயர்களை அழகிய பெயர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த வகையிலும் அதில் நீங்கள் குறைகளை காட்டவே முடியாது. புரியுதா? لا نقص فيها بوجه من الوجوه لا احتمالا ولا تقديرا. நேரடியாக பார்த்தாலும் மறைமுகமாக பார்த்தாலும் எந்த அடிப்படையில் யோசித்து பார்த்தாலும் சிந்தித்து பார்த்தாலும் எந்த வகையிலும் அதில் எந்த விதமான குறைகளையும் சொல்ல முடியாத அளவிற்கு உண்டான அழகிய பெயர்கள். அப்படின்னா நம்ம ஏன் அப்படி நம்ம அல்லாஹ்வுடைய பெயர்களை படிக்கணும்? அப்படி படிச்சாதான் அல்லாஹ்வின் மீது நமக்கு இருக்கக்கூடிய முகப்பத்து கூடும். ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். உங்க வீட்டுல ஒரு சிறு குழந்தை இருக்கிற, அந்த குழந்தையை படிக்க கொஞ்சம் போறீங்க. அந்த குழந்தை வந்து உங்களை பார்த்த உடனே துள்ளி ஓடி வரணும். அந்த குழந்தை நீங்க பார்த்த உடனே, ஆஹா இது எனக்கானவன், என்னை விரும்பக்கூடியவன், என்னை நேசிக்கக்கூடியவன், என்னை தூக்கி கொஞ்சக்கூடியவன், என்னோடு விளையாடக்கூடியவன் அப்படின்னு நம்மள அந்த குழந்தை எப்போ நினைக்கும்? அந்த குழந்தைய நீங்க பார்த்த உடனே விதவிதமான பெயர்களை சொல்லி அந்த குழந்தைய கூப்பிடுவீங்க. என் தங்கம் வாங்க, என் செல்லம் வாங்க, என் குட்டி வாங்க. குழந்தைக்கு பேர் அகமதுன்னு தான் இருக்கும். நம்ம நம்முடைய மகனுக்கு பேர் வைக்கும் போது அகமது என்றோ ஐஷா என்றோ அஸ்மா என்றோ தான் பேர் வைத்திருப்போம். ஆனால் அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுகிற போது, அந்த குழந்தையிடத்திலே நாம் கொஞ்சி மகிழ்ந்து விளையாடுகிற போது எப்படி விதவிதமான பேர்களை சொல்லி அந்த குழந்தைகளை கொஞ்சுவோம்? அப்படித்தானா? அதே போன்றுதான் பாருங்கள், இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களை போடுகிற போது அந்த குறிப்பிட்ட கட்சியின் தொண்டர்கள் எப்படியெல்லாம் போஸ்டர் அடிக்கிறாங்க, விதவிதமான பெயர்களை சொல்றாங்க. ஒருவருடைய பெயர் இயல்பாகவே இருந்தாலும் அவருடைய பெயரை பற்றி சொல்லாமல் தந்தை பெரியார் என்று அவரை பெரியவர் என்று சொல்கிறார்கள். அறிஞர் அண்ணா என்று அவருடைய அறிவை முற்படுத்தி சொல்கிறார்கள். கலைஞர் என்று சொல்லி அவருடைய கலைத்துவத்தையோ அல்லது ஏதோ ஒன்று சொல்லி சொல்றாங்க. சமூக நீதி காத்தவர், அதை காத்தவர் என்று பகுத்தறிவு, இப்படி ஏதேனும் ஒரு பண்புகளை சுட்டிக்காட்டி சொல்வதனுடைய காரணம் என்ன? அப்படி சொன்னால்தான் அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதையை வெளிப்படுத்துவீர்கள். இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட பண்பு பெயர்கள் போட்டு அழைக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஒரு துறையில் மேம்பட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக இன்னொரு துறையில் அவர்கள் வந்து அடிமட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு முறையில் அவர்களிடத்தில் நிச்சயமாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? குறைகளை காட்ட முடியும், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளை கண்டுபிடிக்க முடியும், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்களை நம்மால புரிஞ்சுக்க முடியும். அப்போ பலகீனங்கள், குறைகள், கோளாறுகள் இவைகளெல்லாம் இருக்கக்கூடிய இவர்களே உலகத்தின் சில மக்களால் மதிக்கப்படுகிற போது விதவிதமான பெயர்களையும் விதவிதமான பட்டங்களையும் விதவிதமான பெயர்களை பண்புகளையும் தாங்கி அழைக்கப்படுகிற போது இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்க அந்த அல்லாஹ்வை அழைக்கும் போது அவனுக்கென்று இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்திற்குரிய அந்த பெயர்களை வச்சு அழைச்சா தானே அதுல மரியாதை. அதனாலதான் அல்லாஹ், அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் உண்டு, அந்த பெயர்கள் சொல்லியே அவனை அழையுங்கள். அப்ப அந்த பெயர்களை சொல்லி அவனை அடையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணையிடுகிற போது, கட்டளை இடுகிற போது நம்ம எப்படி அந்த பெயர்களை சொல்லாமல் அழைக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தில் யார் யாருக்கு என்னென்ன பெயர்களை வைத்திருக்கிறார்களோ அந்த பெயர்கள் எல்லாமே நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியாது, அவர்களுக்காக முழுமையான ஒரு வர்ணனையாக சொல்ல முடியாது. உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரியவரை வைத்து பகுத்தறிவு பகலவன் என்று சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவருடைய வாழ்வில், அவர் கணித்தவருடைய வாழ்வில் பகுத்தறிவுக்கு முரண்பட்ட ஏதேனும் உதாரணங்களை நிச்சயமாக நம்ம காட்டிட முடியும். யாராக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை வீரன் என்று சொன்னாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒருவரை மிகப்பெரிய தைரியம் உள்ளவர் என்று சொன்னாலும் சரி, அவர் வாழ்க்கையில் பயந்த தருணங்கள் இருந்திருக்கும், அவர் வாழ்க்கையில் கோழைத்தனத்தோடு அவர் வாழ்ந்த தருணங்கள் இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒருவரை அறிஞர் என்று வானலாவை இவர்கள் போல்தாலும் அவர் அறியாத துறைகள் என்று நிச்சயமாக இருக்கும்.
அப்ப உலகத்தில் யார் யாரை எந்த பெயரை சூட்டி அழைத்தாலும் மேலோட்டமாக அந்த பெயருக்குரியவராக அவர் இருக்கிறார் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டாலும், ஆனால் அதிலே ஏதாவது ஒரு நக்ஸ் ஒரு குறைகளை நீங்கள் காண முடியும். ஆனால் அல்லாஹுவை அல்லாஹுடைய பெயர்கள் இருக்குதே அதுல நீங்க எந்த ரூபத்தில் பார்த்தாலும் குறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அழகிய பெயர்கள் தான் அல்லாஹுடைய பெயர். மிசால் தாலிகா அல் ஹய், அதற்கு உதாரணம் அல் ஹய், உயிருள்ளவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்றேன், நிலையான எப்போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கக்கூடியவன். இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் நம்மளும் உயிரோட தானே இருக்கிறோம், உயிரினங்களாக இருக்கிற எல்லோரும் உயிரோடு தானே இருக்கிறார்கள். ஆடுகள் மாடுகள் என்று ஆரம்பித்து ஊர்வன நடப்பன பரப்பன இவைகள் எல்லாம் உயிரோடு தானே இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் உயிரோடு தானே இருக்கிறோம். ஆனா நமக்கு இந்த பேர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? நம்ம இப்ப உயிரோடு இருப்போம், எப்பவுமே உயிரோடு இருப்போமா? அல்லது இப்ப எனக்கு உதாரணமாக எனக்கு வயது 35 ஆகிறது, சரியா சொல்ல 36 வயது ஆகிறது, 37 வயது ஆகிறது என்றால் 37 வருடங்களுக்கு முன்பு நான் உயிரோடு இருந்தேனா? அப்போ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை உயிரோடு இருப்போம் என்று நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அவன் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அந்த பேரை சொல்ல முடியும். நம்ம மௌத்தான இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்த அடுத்த வினாடி என்னை மையத்தை என்று சொல்லி விடுவார்கள். அப்படித்தானே சொல்லுவாங்க, மையத்தை தூக்கியாச்சான் தான் கேட்பாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தால் அவர் உலகத்துல உயிரோட வாழும் போது அவர் ஆலிம்சான் இருப்பாங்க, மௌலவி என்று இருப்பாங்க, இன்ஜினியர் சார் என்று இருப்பாங்க, டாக்டர் என்று இருப்பார்கள், ஆஜியார் என்று சொல்லி இருப்பார்கள், பள்ளிவாசலுடைய முத்தவள்ளி என்று சொல்லி இருப்பார்கள், அல்லது இந்த தேசத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மன்னர் அரசர் என்று கூட சொல்லி இருப்பார்கள். மவுத் ஆயிடுச்சா, ரூஹு புரிஞ்சிருச்சா, ஹலாஸ், மையத்தை தூக்கியாச்சா, ஜனாசாவை தூக்கியாச்சான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யார் என்ன கிடையாது, அல் ஹய் கிடையாது. ஆனா அல்லாஹ் இஸ்மு மின் அஸ்மா இல்லாஹி தஆலா முத்தவம்மினுல் ஹயாத்தில் காமிலா, பரிபூரணமான நிற முழுமையான ஒரு வாழ்க்கையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அல்லாஹின் அற்புதமான பெயர்களில் ஒன்று. லம் துஸ்பக் பி அதமின் வலா யல்ஹகுஹா ஸவால், அல்லாஹ் இல்லாமையில் இருந்தும் வரவில்லை, அவன் இருந்ததற்கு பிறகு நீங்க போவதும் இல்லை. உலகத்தில் உள்ள ஏனைய உயிரினங்களுக்கு எதிரானது, ஏனைய உயிரினங்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இல்லாமையில் இருந்து வந்தார்கள், அவர்கள் நிச்சயம் இருக்கக்கூடியது கொஞ்ச நாளில் முடியத்தான் போகிறது. யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழ்ந்த நபிமார்களாக இருந்தாலும், நல்லோர்களாக இருந்தாலும், நேர்வழி பெற்ற முன்னோர்களாக இருந்தாலும், இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற எம்போன்ற யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு காலத்தில் பிறப்பு இருந்ததை போலவே நிச்சயம் ஒரு காலத்தில் இறப்பும் இருக்கத்தான் போகிறது. அப்ப இந்த காலத்தில் அவன் பிறந்ததை போலவே ஒரு காலம் மரணிக்கத்தான் போகிறான். அப்ப உலகத்தில் எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிர் இல்லாமையில் இருந்து வந்தது, இருப்பது இருந்ததற்கு பிறகு இல்லாமல் போக போகிறது. சரி, இடைப்பட்ட காலத்தில் அந்த உயிர் எப்படிப்பட்ட உயிர்? அந்த உயிர் பலகீனத்தை தாங்கி இருந்தது, அந்த உயிரிலே தடுமாற்றங்கள் இருந்தது, அந்த உயிர் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சம்பாதித்தது, அந்த உயிரினுடைய புலன்கள் அனைத்திலும் பலகீனங்கள் ஒட்டி இருந்தது. பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் என்னுடைய செவிப்புலன் ஒரே பவர்ல இருக்குதா, என்னுடைய பார்வைப்புலன் ஒரே பவர்ல இருக்குமா, என்னுடைய நாவன்மை ஒரே பவர்ல இருக்குமா? பிறந்த உடனே நாவு என்ன செஞ்சுச்சு? அழுததை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது. எனக்கு பசி எடுத்தாலும் நான் அழுவேன், என்னை கொசு எறும்பு கடித்தாலும் நான் அழுவேன், எனக்கு தூக்கம் வந்தாலும் அழுவேன், தூக்கம் வராவிட்டாலும் அழுவேன், நான் மலஞ்சலம் கழித்து விட்டாலும் அழுவேன், எனக்கு குளிர் அடித்தாலும் அழுவேன், காற்று வராவிட்டாலும் அழுவேன், எனக்கு பக்கத்துல யாராவது இருந்தாலும் நான் அழுவேன், யாரும் இல்லை என்றாலும் அழுவேன். அழுகையை தவிர எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் நான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலகீனத்திற்கு பிறகு ஒரு பலத்தை கொடுத்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள உடல் உறுப்புகளை சரியான முறையில் இயக்கச் செய்தான், பயணிக்க செய்தான். ஆனா அது எந்த நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, பயணித்துக் கொண்டிருக்கிறதோ, அதே நிலையில் அது ஆரம்பத்திலிருந்து பயணிக்கவும் இல்லை, கடைசி வரைக்கும் பயணிக்க போவதும் இல்லை. ஆனால் அல்லாஹ் அல் ஹய் என்றால் அவன் அல் இல்மு வல் குத்ரத்து வஸ்ஸம்உ வல் பஸர், அறிவு ஆற்றல் கேட்கும் திறன் பார்க்கும் திறன் போன்ற அவனோடு இருக்கக்கூடிய எல்லா சிறப்புகளோடும் ஆதி முதல் அந்த முறை, ஆரம்பம் முதல் கடைசி வரை. ஆரம்பம் என்றால் அந்த ஆரம்பத்திற்கு முன்பும் எதுவும் இல்லை, கடைசி என்றால் அந்த கடைசிக்கு பின்பும் எதுவும் இல்லை. அப்படி எல்லா காலத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் ஹய்யாகவே இருப்பான். அல் அலீம், நூலாசிரியர் சொல்லுகிற அடுத்த உதாரணம் அல் அலீம், இஸ்மு மின் அஸ்மா இல்லா, அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயரான இந்த அல் அலீம் என்கிற பெயர், அனைத்தையும் அறிந்தவர் என்கிற பெயர். முத்தவம்மினுல் இல்மில் காமில் அல்லதி லம் யஸ்பக் பிஜஹலின் வலா இல்ஹகுஹு நிஸ்யான், அல்லாஹுடைய அலீம், அவன் அனைத்தையும் அறிந்தவன் என்றால் அந்த அறிவு, அந்த அறிவாற்றல் என்பது எத்தகையது? அந்த அறிவுக்கு முன்னால் அறியாமையும் இருந்ததில்லை, அந்த அறிவு வந்ததற்கு பிறகு மறதியும் வரப்போவதில்லை. மனிதனுடைய அறிவுக்கும் ஏனைய உயிரினங்களுடைய அறிவுக்கும் இறைவனுடைய அறிவுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசமே இதுதான். இப்போது மனிதனாக இருக்கிற நமக்கு ஓரளவிற்கு அறிவு இருக்கிறது என்று சொன்னால், இந்த அறிவு பிறந்ததிலிருந்து ஒரே மாதிரி இருந்துச்சா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக.
அது நாம் படித்த கல்விக்கூடங்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கலாம், நம்முடைய ஆசிரியர்களும் நாம் சில விஷயங்களை பயின்றிருக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கலாம், நம்முடைய உற்றார் உறவினர் அண்டை அயலவர் நான் பார்த்தவர் என்னை சந்திக்க வந்தவர் நான் சந்திக்க போனவர் இப்படி பலரிடமிருந்து பல விஷயங்களை நான் வந்து கற்றிருப்பேன், பலரிடமிருந்து என்ன செய்திருப்பேன் பல விஷயங்களை நான் பெற்றிருப்பேன் கற்றிருப்பேன். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அறிவு எத்தகையது? அது அறியாமை இணையாத ஜஹில் என்கிற அறியாமை இணையாத முழுமையான அறிவுக்கு சொந்தக்காரன் அவன். அந்த அறிவு எத்தகையது? அதில் மறதி என்பது அறவே வராது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியா? அல்லாஹு அக்பர். மனித வாழ்வில் உண்மையிலேயே ஒரு விஷயத்தை தான் நிஅமத் என்றும் நிக்மத் என்றும் சொல்ல முடியும். நியமத்திற்கும் நிக்மத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அறுப்படை என்றும் சொல்லலாம், அதை அழிவு அல்லது சாபம் என்றும் சொல்லலாம், அது நல்லது என்றும் சொல்லலாம், கெட்டது என்றும் சொல்லலாம், அது சுகமானது என்று சொல்லலாம், சுமையானது என்றும் சொல்லலாம். அது என்ன தெரியுமா? நமக்கு அல்லாஹ் இயற்கையாக கொடுத்திருக்கிற மறதி. மறதி என்பது நம்மிடத்தில் இருந்ததனால் பல விஷயங்களை இழந்திருப்போம். ஆனால் மறதி என்பது நம்மிடத்தில் இருந்ததனால் தான் உண்மையிலேயே பல விஷயங்களை இழக்காமலும் இருப்போம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த கசப்பான விஷயங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நான் கழித்த கஷ்டமான துன்பமான துயரமான சூழ்நிலைகளை மறதி என்பது மட்டும் என்னிடத்திலே இல்லாவிட்டால், அதை மறத்தல் என்கிற ஒரு சூழல் மட்டும் என்னிடத்திலே ஏற்படாவிட்டால், அதையே நினைச்சு 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 எவ்வளவு கஷ்டங்கள் வரும், எவ்வளவு சிரமங்கள் இருக்கும், என்னால் தூங்க முடியுமா, என்னால் நிம்மதியாக சிரித்து மகிழ்ந்து பேச முடியுமா, என் மனைவி மக்களோடு அளவலாக முடியுமா, என்னுடைய அடுத்தடுத்த காரியங்களை நான் பார்க்க முடியுமா? அப்ப மறதி என்பது இருப்பதனால் தான் ஓரளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த மறதி என்பது இருந்ததனால் தான் சில தடுமாற்றங்கள் என்னிடத்தில் வந்திருக்கும். பரீட்சைக்கு போயிருப்போம், நல்லா படிச்சுட்டு போயிருப்போம், அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க, அந்த கேள்விக்குரிய பதில் நமக்கு தெரியாது, மறந்துருப்போம், மார்க்கு கொஞ்சம் கம்மியா வந்திருக்கும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருப்போம், அங்க இன்டர்வியூல சில கேள்விகளை நம்மிடத்தில் கேட்டிருப்பார்கள், அந்த கேள்விக்கு நமக்கு பதில் மறந்திருப்போம், அதனால பெற வேண்டிய சில லாபங்களை பெறாமலும் விட்டிருப்போம். இப்படி வாழ்க்கையில் பெற வேண்டிய சில லாபங்களை மறதியின் காரணத்தினால் நாம் பெறாமல் இருந்தாலும் கூட அந்த மறதி என்பது நம்மிடத்தில் இருப்பதனால் பல நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வினுடைய அறிவுங்கிறது அது அறியாமையில் அறியாமையோடு சேர்ந்த ஒரு அறிவும் கிடையாது, மறதிக்குட்பட்ட ஒரு அறிவும் கிடையாது. மனிதனுடைய அறிவுங்கிறது அப்படி இல்லை, அவன் வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆனான், எடுத்த உடனே யாரும் MBBS குள்ள போல, எடுத்த உடனே யாரும் இன்ஜினியரிங் குள்ள போல, அப்படிதானா? எடுத்த உடனே யாரும் பெரிய ஆசிரியராக ஆகல, கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வந்தாங்க. கிண்டர் கார்டன்ல சேர்ந்திருப்பான், எலிமெண்டரி ஸ்கூல்ல சேர்ந்திருப்பான், பிரைமரியை பாஸ் பண்ணிருப்பான், மிடில் ஸ்கூலுக்கு வந்திருப்பான், ஹையர் ஸ்கூலுக்கு வந்து ஹையர் செகண்டரி முடிச்சு பிஜி யூஜி யூஜி பிஜி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாகத்தான் அவருடைய அறிவும் திறமையும் வளர்ந்திருக்கும். நான் படிப்பை அறிவுக்கு ஒரு உதாரணமாகத்தான் சொல்கிறேனே தவிர படிப்பு மட்டுமே அறிவில்லை. எத்தனையோ பேர் படித்தும் பதர்களாக இருந்திருக்கிறார்கள், பல பேர் படிக்காமலும் மேதைகளாக இருந்திருக்கிறார்கள். அதனால நான் படிப்பை ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேனே தவிர இங்க படிப்பு மட்டுமே என்ன கிடையாது, அறிவு கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய அறிவுங்கிறது எப்படிப்பட்டது? அது அறியாமையில் இருந்து உண்டான அறிவும் கிடையாது, அந்த அறிவு வந்ததற்கு பிறகு அதிலே மறதியும் கிடையாது. அப்ப அதையேத்தான் நூலாசிரியர் விளக்கும் முகமாக பல வசனங்களை நமக்கு மேற்கோள் காட்டுகிறார். இது குறித்த ஞானம் எனது இறைவனிடத்திலே இருக்கிறது, இந்த வேதத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எனது இறைவனுக்கு எதுவும் தெரியாமலும் இருக்காது, அவன் மறக்கவும் மாட்டான். அல்லாஹ்வுடைய அந்த அறிவு என்பது உலகத்தில் உள்ள அனைத்து விஷயத்தையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் அதாவது ஆழமாகவும் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய அறிவு அறிந்திருக்கும். ஆனா நம்முடைய அறிவு அப்படி கிடையாது. ஒரு ஆளை பத்தி ஒரு ஆளு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற, அவரை பத்தி நீங்க வந்து எவாலுவேட் பண்ணணும், அவரை பத்தி நீங்க கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? அவர் எப்படி வந்தாரு, எப்படி நடந்தாரு, எப்படி பேசினாரு, பேசும்போது சிரிச்சாரா, நான் சொல்லும் போது பேச்சை கேட்டாரா, என்னுடைய முகத்தை பார்த்தாரா, நான் சொல்வதை எல்லாம் அவர் செய்தாரா, இப்படி மேலோட்டமான சில நடவடிக்கைகளை வைத்துத்தான் நீங்கள் முடிவு கூறுவீங்க. ஆனா அவனுடைய அந்தரங்கத்தில் என்ன போய்கிட்டு இருக்கு, அவனுடைய உள்ளத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, அவனுடைய சிந்தனையில் என்ன நிலநாடி கொண்டிருக்கிறது, அதை எந்த மனசனாலையும் அறிய முடியாது. ஆனால் அல்லாஹ்வின் அறிவு அப்படிப்பட்டதல்ல. அல்லாஹ்வினுடைய அறிவு ஜும்லத்தம் வ தஃசீலா, அல்லாஹ்வுக்கு ஒட்டுமொத்தமாகவும் தெரியும், தனித்தனியாகவும் தெரியும். ஆயிரம் கோடி பேர் ஒரே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தாலும் ஆயிரம் கோடி பேர் கேட்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த ஆயிரம் கோடி பேர்ல ஒவ்வொருத்தரும் என்ன கேட்கிறாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதே இதே கருத்திலே நாம் புரிந்து கொள்வதற்கு நூலாசிரியர் 6வது அத்தியாயத்தின் 59வது வசனத்தையும் மேற்கோள் காட்டுகிறார். வஐந்தஹு மஃபாதிஹுல் கைப், அவரிடத்தில் தான் மறைவானவற்றின் திறவுகோள்கள் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை என்று வேறு யாரும் அதை அறிய முடியாது. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, நீரில் உள்ளதிலும் நிலத்தில் உள்ளதிலும் கடலில் உள்ளதிலும் உள்ளதையும் தரையில் உள்ளதையும் அவன் அறிகிறான். வமா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா,
மரத்திலிருந்து காய்ந்து விழக்கூடிய சருகுகள் வரை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். எந்த கனியாக இருந்தாலும் காயாக இருந்தாலும் ஒரு இரவின் இருட்டில் இருக்கக்கூடிய சின்ன விதையாக இருந்தாலும் அவைகளை பற்றியும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அவைகள் அனைத்தும் தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த ஏட்டில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதே கருத்தில் சூரா ஹூதனுடைய 6வது வசனம், சூரத்து தகாபுனுடைய 4வது வசனத்தை எல்லாம் நூலாசிரியர் என்ன செய்கிறாரு, இறைவனுடைய அந்த இல்முக்குரிய ஆதாரங்களாக உதாரணங்களாக காட்டுகிறார். அதே போன்று நூலாசிரியர் சொல்கிற வார்த்தை மூன்றாவது உதாரணம். ஏன்னா முதல்ல அவர் அல்ஹை என்கிற அல்லாஹ்வுடைய அந்த என்றும் உயிரோடு இருப்பவன் என்கிற அந்த இஸ்முக்குரிய விளக்கத்தை சொன்னார். இரண்டாவது அல் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் அப்படிங்கிற அந்த இஸ்ம உதாரணத்துக்கு சொன்னார். மூன்றாவது அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் என்று நம்ம சொல்றோமே அந்த ரஹ்மானை விளக்குகிறார். இஸ்மு மின் அஸ்மா இல்லாஹி தஆலா முத்தவம்மின் லி ரஹ்மத்தில் காமிலா அல்லதி கால அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் என்று அல்லாஹ்வுடைய பெயராக இருக்கிறது. அர் ரஹ்மான் என்கிற பெயர் தான் அல்லாஹ்வுடைய பெயர்களிலேயே உச்சக்கட்டமான சிறப்புகளுடைய பெயர்களில் ஒன்று. என்ன அல்லாஹ்வே குர்ஆன் எப்படி சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வே ரஹ்மான் என்று அழையுங்கள், ரஹீம் என்று அழையுங்கள். ஐயம்மா தத்ரு ஃபலஹுல் அஸ்மா அல் ஹுஸ்னா, அல்லாஹ்வே நீங்கள் ரஹ்மான் என்று அழையுங்கள் அல்லது ரஹீம் என்று அழையுங்கள். எப்படி நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு அழகிய பெயர்கள் உண்டு. அப்ப அல்லாஹ் அவனது அழகிய பெயர்கள் உண்டு என்பதற்கு உதாரணமாக சொல்லுகிற போதே இந்த ரஹ்மான் என்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்தும். அதனால் தான் பிஸ்மில்லா என்ற அல்லாஹ்வுடைய பெயரை நாம் தூக்குகிற போதும் கூட அதிலே அர் ரஹ்மான் என்றும் அர் ரஹீம் என்றும் வருகிறது. அப்ப இந்த ரஹ்மான் என்கிற வார்த்தையை நூலாசிரியர் விளக்குகிறார். இஸ்மு மின் அஸ்மா இல்லாஹி தஆலா முத்தகம்மின் ரஹ்மத்தில் காமிலா, பரிபூரணமான முழுமையான ரஹ்மத்தை அருளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பெயர். இந்த மாதிரி நீங்க முழுமையான பரிபூரணமான இரக்கத்தை எந்த உயிரினத்திலும் நீங்கள் காட்ட முடியாது. அதுக்கு ரசூல் சொன்ன உதாரணம் பாருங்க, லல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. அதாவது யானி உம்மு ஸபியின் வஜதத்துஹு ஃபிஸ் ஸபா ஃஅஹதத்துஹு வஅல்ஸகத்துஹு பிபத்னிஹா வஅர்தஅத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழர்களோடு இருக்கும்போது கைதிகளோடு கைதிகளாக ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை தேடி வருகிறாள். தேடி வரும்போது அந்த தன்னுடைய அந்த கை குழந்தை அவளுக்கு கண்ணிலே படுகிறது. உடனே அந்த குழந்தையை எடுத்து ஆற தழுவி அவளை அப்படியே அந்த குழந்தையை தன்னுடைய மார்போடு அணைத்து பால் ஊட்டுகிறாள். உச்சக்கட்டமான உணர்வு தாய் என்பதற்கு இதைவிட ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு உதாரணத்தையோ ஒரு ஊமையோ சொல்லவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு சூழல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்தை தோழர்களுக்கு சுட்டி காட்டி விட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. இந்த தாய் தனது குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட இரக்கத்தை விட நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது அதிக இரக்கம் வைத்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த உலகத்தில் ஒரு அன்பை எடை போட முடியாது என்றால் உலகத்தில் யாரோட அன்பையும் எடை போட்டுடலாம், எந்த அன்பாக இருந்தாலும் அதற்கு ஒரு விலை கொடுத்துடலாம். எடை போட முடியாத ஒரு அன்பு இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது ஒரு தாய்க்கும் சேயுக்குமான அன்புதான். இருந்தாலும் தாயும் சேயும் ஒன்றானாலும் வாயும் வயிறும் வேறு, அதுதான் உண்மை. தாயோட அன்பு என்ன செய்ய முடியாது, எடையே போட முடியாதுதான். இருந்தாலும் அந்த அன்பில் எங்கேயாவது ஒரு இடத்தில் அந்த தாய் நிச்சயம் அவர் தவறிடுவார். மனிதனுக்கு அடிப்படையில் சரிதானா, ஏதாவது ஒரு இடத்தில் அந்த பெண்ணுக்கும் அந்த தாய்க்கும் பலகீனம் வந்துவிடும். அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உதாரணமாக சொல்லுகிற போது இந்த தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட பேரன்பு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அந்த அன்பு அந்த ரஹ்மத் அல்லாஹ்விடத்தில் இருக்க போய்தான் இந்த பூமி இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காலையிலும் மாலையிலும் நான் பாவம் செய்தாலும் என்னுடைய பாவங்கள் ஏதோ ஒரு வகையில் மன்னிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய பாவிகளும் காவிகளும் இந்த உலகத்தில் சொல்லனா குற்றங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானத்தில அவர்களை மன்னித்து கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் அவகாசம் கொடுத்து கொண்டிருக்கிறான். இறைவனுடைய ரஹ்மத் அது ஆழமானது, அது விசாலமானது. அதை நீங்க வந்து எந்த வலைக்குள்ளும் அடக்கி விட முடியாது, எந்த எடைக்குள்ளும் அதை நீங்கள் உட்புகுத்தி விட முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு பேரன்பு இறைவனிடத்தில் இருக்கிறது. அதனால் தான் ரஹ்மத்தி வசியத்குள்ள ஷே, அல்லாஹ் அவனே அவனது அன்பை குறித்து அவருடைய ரஹ்மத்தை குறித்து சொல்கிற போது எனது ரஹ்மத் அனைத்தையும் விசாலமாக்கி விட்டது. சூரா 7வது அத்தியாயத்தினுடைய 156வது வசனம். மலக்குமார்கள் கூட இறை நம்பிக்கையாளர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற போது சூரா காஃபிர் என்கிற அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் ரப்பனா வஸ்அத் குல்ல ஷைன் ரஹ்மதன் வ இல்மா, எங்கள் இறைவா நீ அனைத்தையும் அறிவாலும் இரக்கத்தாலும் விசாலமா எல்லாத்தையும் நீ மிஞ்சிட்டா. யா அல்லாஹ் உன்னுடைய அன்போடு
அளவிடப்படக்கூடிய ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய அன்பு விசாலமாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த அழகிய பெயர்களுக்கு நூலாசிரியர் மூன்று உதாரணங்களை சொல்கிறார். ஒன்று அல் ஹய், இன்னொன்று அல் அலீம், இன்னொன்று அர் ரஹ்மான். அனைத்தையும், அதாவது என்றென்றும் உயிரோடு வாழ்பவன், அனைத்தையும் அறிந்தவன், அளவற்று அருளாளன் என்கிற இந்த மூன்று பெயர்களை உதாரணமாக சொல்லிவிட்டு, அது உட்புகுத்திருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லிவிட்டு, அதற்கு தோதுவான இன்னவிர சில வசனங்களையும் ஒரு சில நபிமொழிகளையும் கோடிட்டு காட்டிவிட்டு, அல்லாஹ்வின் பெயர்களில் அழகு என்பதற்கு என்ன அர்த்தங்கிறத விளக்குகிறார். அல் ஹுஸ்னு ஃபி அஸ்மாஇல்லாஹி தஆலா யகூனு பிஇத்திபாரி குல்லி இஸ்மின் அலன்ஃபிராதிஹி وَيَكُونُ بِاعْتِبَارِ جَمْعِهِ إِلَى غَيْرِهِ فَيَحْصُلُ بِجَمْعِ الْإِسْمِ إِلَى الْآخَرِ كَمَالٌ فَوْقَ كَمَالٍ. ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. அல்லாஹ்வுடைய பெயர்களில் அழகு இருக்கிறது என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்களில் அதை தனித்தனியாக நீங்கள் பார்த்தாலும் அதில் ஒரு அழகு இருக்கும், அதே பெயரை இன்னொரு பெயரோடு சேர்த்து சொன்னாலும் அதிலும் ஒரு அழகு வந்து அழகுக்கு மேல் அழகு கூடும். அல்லாஹ் வந்து உண்மையிலேயே அவனுடைய பெயர்கள் கூறப்படுவதை, துதிபாடப்படுவதை அவன் நேசிக்கிறான். அதனால் தான் திருக்குறான் நெடுகிலும் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் அவனுடைய பெயர்களையும் பண்புகளையும் சொல்லியே பெரும்பான்மையான வசனங்களை முடிக்கிறார். உதாரணமாக குரானில் அல் அசீசுல் ஹக்கீம் என்கிற வார்த்தை வருகிறது. அல் அசீசுல் ஹக்கீம் என்கிற வார்த்தை, அல் அசீஸ் என்றால் யாவரையும் மிகைத்தவன், யா கண்ணியம் மிகைத்தவன். அல் ஹக்கீம் என்றால் மதிநுட்பம், மதிநுட்பம் மிகைத்தவன். அல் அசீஸ் என்றால் யாவரையும் மிகைத்தவன், அல் ஹக்கீம் என்றால் மதிநுட்பம் மிகுந்தவன். இந்த இரண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும்பான்மையான வசனங்களில் ஒன்றாகவே சொல்லி காட்டுகிறான். கேட்பவன், அறிபவன் அப்படிங்கிற வார்த்தைகள் வர்ற மாதிரி இந்த அல் அசீஸ் அல் ஹக்கீம் என்கிற இரண்டு இஸ்முகள் எப்போதும் பல இடங்களில் சேர்ந்தே வருகிறது. இந்த இரண்டு பெயர்களை அல்லாஹ் அவனது வேதத்தில் அதிகமாக இணைத்து சொல்கிறான். فيكون كل منهما دالا على الكمال الخاص الذي يقتضيه وهو العزة في العزيز والحكم والحكمة في الحكيم. الله ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வந்து சேர்த்து சொல்றான் அப்படினா, இதை தனித்து சொன்னாலும் அதனுடைய முழுமையான சிறப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, சேர்த்து சொன்னாலும் அதில் ஒரு பரிபூரணமான விளக்கம் இருக்கிறது. பரிபூரணமான விளக்கம் என்ன? உதாரணமாக அசீஸ் என்றால் கண்ணியமானவன், யாவற்றையும் விளைத்தவன், அதிகாரம் உள்ளவன் அர்த்தம். அசீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாவற்றையும் விதைத்தவன், கண்ணியமானவன் அப்படின்னா என்ன மீனிங்ல சொல்லப்படுதுன்னா, ஒரு அத்தாரிட்டி பர்சன், ஒரு அதிகாரம் மிக்கவன், அடக்கி ஆளக்கூடிய தன்மை அவன் ஒரு இடத்து. அதாவது உதாரணமா உலகத்தில் ஒரு மனிதனை பார்த்து நம்ம வந்து அசீஸ் அப்படின்னு சொல்றோம், அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்ம சொல்றது இல்ல, பொதுவா ஒரு கண்ணியத்திற்குரியவர், யாவரையும் மிகைக்க ஒரு மிகைக்கக்கூடிய ஒரு பண்பு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? ஒரு போலீஸ், போலீஸ்காரங்களே சாதாரண கிரேட்ல உள்ளவங்களை சொல்ல முடியாது, ஒரு உயர் அதிகாரியை சொல்லுவோம், அல்லது ஒரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருப்பவரை சொல்வோம். இப்படி யார் ஒரு இடத்தில் போனால் அவரை பார்த்தவுடன் ஏனையவர்கள் கொஞ்சம் அஞ்சுவார்களோ, அவர் பேசினால் அவருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பார்களோ, அவர் ஆணையிட்டால் அவருடைய ஆணைக்கு அடிபணிவார்களோ, அவர் கட்டளையிட்டால் அந்த கட்டளைகளுக்கு செவிமடுப்பார்களோ, அப்படிப்பட்டவளை நம்ம என்ன செய்யலாம்? இந்த உலகத்தில் கண்ணியம் வாய்ந்தவர் அப்படிங்கிறோம். ஆனா கண்ணியம் வாய்ந்தவர்களாக, பொறுப்பாளர்களாக, ஆட்சியாளர்களாக, அதிகாரிகளாக, அத்தாரிட்டியை கையில் வைத்திருப்பவர்களாக இருக்கிற எல்லாத்தையும் உங்களால சொல்ல முடியுமா? அவர் ஹக்கீமாவும் இருப்பாரு. ஹக்கீம்னா என்னது? அவர் வந்து கரெக்டாவும் நடந்துக்குவார சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ சில பேரிடத்திலே அசீஸாக இருப்பார்கள், அதாவது அவர்களிடத்தில் இஸ்ஸத் என்கிற கண்ணியம் இருக்கும். அசீஸ்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அல்லாவுடைய பேரை நம்ம இவங்களோட நினைச்சு சொல்லலாம், நோதும் அப்படி சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. பொதுவா உலகத்தில் ஒருவனுக்கு இஸ்ஸத் இருக்கிறது என்றால் இஸ்ஸத் இருக்கிற எல்லோரிடத்திலும் ஹிக்மத் இருக்காது, அல்லது சில பேருக்கு அறிவு இருக்கும், சில பேருக்கு தகைமை இருக்கும், தகுதி இருக்கும், ஆனால் அந்த நிலத்திலே கொண்டு போய் அவனை உட்கார வைக்க மாட்டாங்க. அதற்கு நம்ம தமிழ்நாட்டிலே கூட எத்தனையோ அரசியல்வாதிகளை உதாரணமா சொல்றோம். சில அரசியல்வாதிகள் இருப்பார்கள், ஆரம்ப காலத்திலிருந்தே அவர்கள் சமுதாயத்திலே நற்பெயரை பெற்றவர்கள், ஊழல் செய்யாதவர்கள், லஞ்சலாவண்யத்திலே ஈடுபடாதவர்கள், சுதந்திர போராட்டத்திலே கூட தியாகிகளாக இருந்திருப்பவர்கள், ஆனால் கடைசி வரைக்கும் அவர்கள் எந்த விதமான அதிகார பதவிக்கும் வந்திருக்கவே மாட்டார்கள். இன்னும் சில பேர் சினிமாவின் நடித்ததை தவிர வேறு எந்த நற்பெயரும் அவருக்கு இருந்திருக்காரு, சரிதானா? ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடிக்க வந்தவன் கடைசியில் நாட்டையே ஆட்சி கூட செய்து விட்டு போய்விடுவான். இன்றைக்கு கூட நடிகர்களுக்கு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆசைகள் நிறைய இருக்கு. அப்போ யாரெல்லாம் பொறுப்பில் அதிகாரத்தில் இருக்கிறானோ, அதிகாரத்தில் இருக்கிற பல பேருக்கு அந்த அதிகாரத்திற்கு ஏற்ற ஆற்றலும் தகுதியும் இருக்காது. யாருக்கெல்லாம் அந்த ஆற்றலும் தகுதியும் இருக்கிறதோ, ஆனால் அந்த தகுதிக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ற பொறுப்புகளுக்கு அவர்கள் உள்ள முடியும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் பலகீனத்தோடு தான் உலகத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் அல்லாஹ்வுடைய பண்பு எத்தகையது? அல் அஸீஸு அல் ஹகீம், அவன் யாவற்றையும் மிகைத்தவன், அவனால் மிகைக்க முடியாது, இது எதுவுமே இல்லை. அதே போன்ற அல் ஹகீம், அவன் எது செய்தாலும் அதில் நியாயம் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தாலும் அதில் மார்க்கப்படி நம்மளால் நியாயத்தை கற்பிக்க முடியும். உலகத்தில் நீங்க வேற யாரும் செய்வதற்கும் எந்த நியாயத்தை நீங்கள் கற்பிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு எதை செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம். அதனாலதான் பாருங்க, துஆல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ எப்படி, அல்லாஹும் இன்னி அப்துகா இப்னு அபிதிகா இப்னு அமதிகா நாஸியதி பியதிகா மாதின் ஃபிய ஹுக்முகா அதுலும் ஃபிய கதாஉகா அப்படின்னு ஒரு செய்தி வரும். யா அல்லாஹ், நான் உனது அடிமையாக இருக்கிறேன், உனது அடிமையான ஒரு ஆணுக்கு மகனாக இருக்கிறேன், உனது அடிமையான ஒரு பெண்ணுக்கு மகனாக இருக்கிறேன். அதாவது நானும் உனக்கு அடிமை, என் உமாவும் உனக்கு அடிமை, என் வாப்பாவும் உனக்கு அடிமை, எல்லாத்தையும் அதெல்லாம் நாங்கள் உனக்கு அடிமையாக இருக்கிறோம். இன்னி அபுதுக்க இப்பு அபுதிக்க இப்பு அமதிக்க நாசிய தீபி அதிக்க, என்னுடைய முன்னெற்றி ரோமம், என்னுடைய உயிர் நரம்பு உன்னிடத்தில் தான் இருக்கிறது. அல்ல, நீ வந்து பிடிச்சிட்டு இருக்க உயிரை, எப்போ நீ என்னுடைய உயிர் போடும் நாடு என்னுடைய உயிர் போயிட்டே இருக்கு. மாதின் பிய குக்குமுக்க, என்னுடைய விஷயத்தில் உன்னுடைய தீர்ப்பு மட்டும்தான் செல்லும். அதுலும் என்னுடைய விஷயத்தில் நீ எதை நிலைநாட்டினாலும், எதை தீர்ப்பாக எழுதினாலும் அந்த தீர்ப்பு நியாயம்தான். ஆமா, உதாரணமா இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு சொல்லணும், துயரங்கள் வருகிறது. பாபர் மசூதியை இடித்தார்கள், உண்மையிலே நம்முடைய நெஞ்சில் அது ஒரு ரணமாக இருந்தது. காயம்பட்ட நெஞ்சிற்கு களிம்பு தடவுவதற்கு பதிலாக வெந்த புண்ணில் வெந்நீரை பாய்ச்சுவதை போல என்ன பண்ணி போட்டாங்கல்ல அந்த இடத்தில், அது அவர்களுக்கு தாரை வார்க்கப்பட்டு கடைசியில் கோயில் கட்டக்கூடிய பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்தியாவிலே உள்ள முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ தான். உண்மையிலேயே நம்முடைய மனசுல ஒரு நடமா தான் இருக்கு. அதிலும் குறிப்பாக கடந்த இருந்த இரண்டு ஆட்சிகளாக ரொம்ப துயரங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதானே, என்னடா இது முஸ்லிம்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அல்லாவின் தரப்பில் அதை நம்ம குறை காண முடியுமா? பாபர் மசூதிக்காக கவலைப்படக்கூடிய எத்தனை பேர் தங்களுடைய தெருக்களில் உள்ள மசூதிகளை ஃபஜ்ர் தொழுகையிலே போய் அலங்கரித்தார்கள் இல்லையே? அவன் வந்து நம்முடைய வரி போட்டு நம்ம கிட்ட காசு புடுங்கறான்னு கவலைப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய காசுக்கு சரியான முறையில் ஏழை வரி என்கிற சக்காத்தை கொடுத்தார்கள், கொடுக்கலையே? அப்படிதானா? அப்போ இப்ப இன்னைக்கு வந்து நமக்கு அழைப்பு பணிக்கு அவர்கள் முட்டுக்கட்டை போட்டு விடுவார்கள் என்று பயப்படக்கூடியவர்கள் அழைப்பு பணியின் களமும் தளமும் திறந்திருக்கும் போது எத்தனை பேர் அதுக்குள்ள போனாங்க போலியே? அப்ப என்றைக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பும் வசதியும் வழங்கப்பட்டதோ, அவகாசங்கள் கொடுக்கப்பட்டதோ, அப்பெல்லாம் ஒண்ணுமே செய்யாம இன்னைக்கு மூடப்பட்டிருப்போது பயந்துகிட்டு இருந்தா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி நமக்கு இந்த எதிரிகளை அங்கே வைத்து நமக்கு ஒரு சிரமங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், இதன் மூலம் அல்லாஹ் நம்முடைய ஈமானை பரிசோதிக்கிறான். இதன் மூலம் அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்கிறான். பாகிய நண்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் அல்லாஹுவின் பார்வையில் அது நிச்சயம் ஒரு நியாயம் இருக்கும். அந்த நியாயத்தை மார்க்கத்தின் படி நம்மளால என்ன செஞ்சிட முடியும்? எடுத்து சொல்லிட முடியும். அப்ப அதனாலதான் அல்லாஹுவை அல் அசீஸ் என்றும் அல் ஹக்கீம் என்றும் சொல்லுகிறோம். அதான் நூலாசிரியர் விளக்கும் போது என்ன சொல்றாங்க, இந்த இரண்டு இஸ்முக்களும் சேர்ந்து வருகிற போது அதில் இன்னொரு பரிபூர்ணமான ஒரு தன்மை அதிலே வருகிறது. அது என்ன பரிபூர்ணமான தன்மை? இறைவனுடைய அந்த கண்ணியம் என்பது, இறைவனுடைய யாவற்றையும் மிகைக்கும் தன்மை என்பது ஹிக்மத்தோடு தொடர்புடையது. அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாவற்றையும் மிகைத்தவனாக நடந்து கொள்கிறான் என்றால், அந்த மிகைத்து நடக்கும் தன்மையில் எப்போதும் ஹிக்மத் என்கிற ஒரு நியாயம் ஊட்டிக் கொண்டிருக்கும். அதுல எந்த விதமான அநியாயமும் நீங்க பார்க்க முடியாது. உதாரணமா நம்ம ஊர்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குதிரைக்கு ஏன் கொம்பு இல்லை தெரியுமா அப்படின்னு. ஏன் குதிரை இருக்கிற வேகத்துக்கு சும்மாவே ஓடும், அதுக்கு கொம்பையும் கொடுத்தா அதோட சேட்டை கொஞ்சம் தாறுமாறாத்தான் இருக்கும். அப்படிதான் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாருக்கு எந்த இடத்தில் என்ன ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டாலும், என்ன ஒரு அதிகாரம் தரப்பட்டாலும், அதில் ஏதேனும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் இருந்தாலும் இல்லைன்னு சொன்னா அவர்கள் வரவே மீறி தான் போவார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லைக்குட்படாத, எல்லை போடப்படாத அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயங்கரமான ஆற்றலை தன்னகத்தை அவன் வைத்திருக்கிறான் என்றாலும், அவைகள் அனைத்திலும் என்ன இருக்குது? அந்த ஹிக்மத் என்கிற ஞானம் இருக்கிறது. அந்த ஹிக்மத் என்கிற அந்த நியாயம், அந்த நீதி, அந்த தன்மை அதிலே இருக்கிறது. சரிதானா? ஃபைஸத்துஹு லா தக்தது ஜுல்மன் வ ஜூரன் வ சூஅ ஃபிஇலின். அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத் என்பது, மதிநுட்பம் என்பது அநியாயத்தையோ, அதாவது அநியாயத்தையோ அல்லது பாவத்தையோ, கெட்ட செயலையோ செய்ய வைக்காது.
ஆனா மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பவர்ங்கிறது அவர்களை தூண்டுச்சு. உதாரணமா நம்ம ஊர்களில் பாருங்க, கிராமத்தில் இருப்பாங்க, உதாரணத்துக்கு தான் சொல்றேன், சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு அப்படி அப்படியே வந்து சென்னை போன்ற பெருநகரத்தில் ஒரு ஐடி கம்பெனியில வேலைக்கு சேருவான். அது வரைக்கும் அமைதியா இருக்கிறவன், அதுக்கான ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களை குறை சொல்ல நினைக்க கூடாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் காசும் பணமும் தாராளமா வந்த உடனே இவங்களுடைய லைஃப் ஸ்டைலே இவங்க மறந்துடுவாங்க, மாத்திடுவாங்க. ஏத்தி விட்ட ஏனிய மறந்துட்டா கூட பரவாயில்ல, எட்டி உதைக்கவும் செஞ்சிருவான். தன்னுடைய தாய் தந்தை பற்றியே மோசமாக பேசுவான். தன்னுடைய ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லம்மா, யாரு அந்த ஊரோட, அதுல அந்த ஊர்ல மக்களோட மக்களா இருந்து வந்து வாழ்ந்து ஓரளவுக்கு பெரிய ஸ்டேட்டஸ் வந்த உடனே அவனே சொல்லுவான், ஐயோ இந்த ஊர்காரங்களுக்கு அறிவே இருக்காது அப்படின்னு. அப்ப கொஞ்சம் இவர்களிடத்தில் வசதியும் வாய்ப்பும் வந்து விட்டால் இவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும், கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும், கொஞ்சம் வேற லெவல்ல வேற மாதிரி அநியாயங்களும் அத்துமீறல்களும் இருக்கும். ஆனால் இறைவனுடைய அந்த கண்ணியமும் இறைவனுடைய அந்த இஸ்ஸத்தோடு இணைந்த அந்த ஹிக்மத்தும் மதிநுட்பமும் எந்த விதத்திலும் அநியாயத்தை செய்ய வைக்காது, அத்துமீறலை செய்ய வைக்காது, எந்த கெட்ட காரியத்தையும் செய்ய வைக்காது. கமா கதி யகூனு மின் இஸ்ஸாயில் மக்லூகி ஃபைனல் அஸீஸ மின்ஹும் கத் தாகுதுஹுல் இஸ்ஸத்து பில் இஸ்மி. ஆனால் உலகத்தில் உள்ள ஐஸ்ஸார்கள், உலகத்திலே உள்ள கண்ணியவான்கள் கணவான்கள் அப்படி இல்லை, உலகத்திலே உள்ள ஆளுமையாளர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் அறியப்பட்ட எல்லோரும் அப்படி இல்லை, அவர்களில் சிலருக்கு அவர்களிடத்தில் இருக்கிற கண்ணியத்தோடு பாவம் வந்து ஒட்டிக்கொள்ளும், அகங்காரம் ஒட்டிக்கொள்ளும், ஆணவம் ஒட்டிக்கொள்ளும், அநியாயம் வந்து ஒட்டிக்கொள்ளும். அதனால என்ன செய்வான், தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவது, தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு கஷ்டங்களை உண்டு பண்ணுவது, தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவது. وكذلك حكمه تعالى وحكمته مقرونان بالعز الكامل بخلاف حكم المخلوق وحكمته فإنهما يعتريهما الذل. உலகத்திலே உள்ளவர்களுக்கு மாற்றமான, உலகத்திலே உள்ளவர்களுடைய எவ்வளவு பெரிய இடத்திலே இருந்தாலும், எவ்வளவு பெரிய கண்ணியம் அவர்களுக்கு இருப்பதாக நாம் நினைத்தாலும், அல்லது எவ்வளவு பெரிய ஹிக்மத்திற்குரியவர்கள் மதிநுட்பத்திற்குரியவர்கள் என்று மக்களால் அவர்கள் பாராட்டப்பட்டாலும் பார்க்கப்பட்டாலும், அது எங்காவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் இழிவு வந்து ஒட்டிக்கொள்ளும். முழுக்க முழுக்க அவர்கள் வந்து நீதியின் துலாக்கோலை போல் இருந்து விடுவார்கள் என்று சொல்ல முடியுமா? எந்த விதத்திலும் அவர்கள் அநியாயத்தின் பக்கம் போவாத நீதியரசர்களாகவே இறுதி வரைக்கும் உறுதியோடு இருந்து விடுவார்கள் என்று சொல்ல முடியுமா? காசும் பணமும் ஆட்சியும் அதிகாரமும் கொஞ்சம் அதிகமாக கையில் வைத்து விட்டால் ஆடாதவன் கூட கொஞ்சம் ஆட்டம் போட்டு விடுவான். அதுதான் உலகத்தினுடைய இயல்பு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ஸத், அந்த ஹிக்மத் எல்லாமே எப்படிப்பட்டது, சுப்ஹானல்லாஹி அலதீம், அது ஆக உயர்ந்தது, ஆக மேலானது. இப்படி என்ன செய்யணுமோ, அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை ரசிக்க வேண்டும், அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் இருக்கக்கூடிய ஆழங்களை வந்து ருசிக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் உண்டு, அந்த அழகிய பெயர்களை கொண்டே அழகு என்று சொல்கிறான். ஆக இறைவனுடைய பெயர்கள் எல்லாமே அழகுதான். அழகு என்றால் உலகத்தில் நாம் காண்பதை போல குறையோடு உள்ள அழகல்ல. உலகத்தில் எதை நீங்கள் அழகு என்று சொன்னாலும் அந்த அழகில் ஏதாவது ஒரு குறை இருக்கும், ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும், ஏதாவது ஒரு குளறுபடி இருக்கும், ஏதாவது ஒரு பலகீனம் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது ஒரு வளைவோ நெளிவோ இருக்கும், மேடோ பள்ளமோ இருக்கும். ஆனால் அல்லாஹுனுடைய பெயர்களில் உட்பதிந்திருக்கக்கூடிய அந்த அழகை பொறுத்த வரைக்கும் சுப்ஹானல்லாஹி, அது குறையற்ற, அது ஒரு பரிபூர்ணமான பண்புகள் கொண்ட உச்சக்கட்டமான ஒரு அழகு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் அஸ்மாஉல்லாஹி தஆலா அஅலாமும் வ ஔசாஃபும். அல்லாஹ்வுடைய பெயர்களில் சில அடையாள பெயர்களாக இருக்கிறது, பண்பு பெயர்களாக இருக்கிறது. அடையாள பெயர்கள் என்றால் என்ன, பண்பு பெயர்கள் என்றால் என்ன, அது குறித்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இதில் வழிகட்ட பிரிவினர்களுடைய சித்தாந்தங்கள் என்ன என்பன போன்ற அறிவுபூர்வமான ஆழமான கேள்விகளுக்கு நமது நூலாசிரியர் சொல்லக்கூடிய விடைகளை பதில்களை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்த வார வகுப்பிலே பார்க்கலாம். இதுவரைக்கும் உறுதியோடு இறைவனுடைய பெயர்கள் பற்றி, பண்புகள் பற்றி ரொம்ப ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பெயர்கள் பண்புகள் குறித்த அந்த ஆழ அகலத்தை உளப்பூர்வமாக உள்வாங்கி அந்த இறைவன் மீது ஒரு என்ன சொல்றது, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ் வரதா இல்லையா குர்ஆன்ல ஒரு வசனம், இறை நம்பிக்கையாளர்கள் இறைவனை மிக கடுமையாக நேசிப்பார்கள், அஷத்து
வல்லதீன் ஆமனு அஷத்து ஹுப்பா அப்படின்னு. அஷத்து ஹுப்பானா என்னது? மிக கடுமையாக அல்லாஹை நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லக்கூடிய அந்த நேசத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று வேண்டி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வஅன்கும் வஸ்தஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம் வஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.